குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இது நடந்து முடிஞ்ச எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அடுத்த முக்கியமான அப்டேட். எல்லாருமே ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமும் ஓடி முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வர வேண்டியது இருக்குது, அதை தொடர்ந்து மெடிக்கல் எக்ஸாம் நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ மெடிக்கல் எக்ஸாமுக்கான டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 21லேருந்து மெடிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மெமராண்டம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ரீமெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் சிடிஜிடி எக்ஸாம் 2022 இன் சிஏபிஎஃப் எஸ்எஸ்எஃப் அண்டு ரைஃபிள்மேன் இன் அசாம் ரைஃபிள்ஸ் அண்டு சிப்பாய் இன் என்சிபி ஃபார் குவாலிஃபைடு ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் இஸ் டென்டேட்டிவ்லி ஷெட்யூல்டு ஃப்ரம் 21/7/2023. அதாவது ஜூலை 21ஆம் தேதியிலிருந்து மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கான ஹால் டிக்கெட் சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வரும்போது அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த மெடிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ஓடி முடிக்கும் போதே உங்களுக்கு வெயிட் செக் பண்ணியிருப்பாங்க. அந்த வெயிட் செக்கில் நீங்கள் எவ்வளோ எடை குறைக்கணும், அதிகமாக இருக்கிறவங்க குறைவாக இருக்கிறவங்க எவ்வளோ அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கான வெயிட்டை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் கிடச்சிருக்கு. சிலருக்கு 4 கிலோ, 3 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ குறைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த வெயிட் செக்கில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு மெடிக்கல் பக்கத்தில் எங்கேயாவது வரும், ரீமெடிக்கல் போகிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விஜயவாடா போகிற மாதிரி வரும். அதுக்கும் ஒரு 10-15 டேஸ் தான் டைம் தருவாங்க. அதுக்குள்ளே மீதி இருக்க வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட்டில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி எழுதினவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்ற சார்ட் வந்து லாஸ்ட் இயர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணப்போவே போட்டிருந்தாங்க வெப்சைட்டில். ஸோ தெரியாதவங்களுக்கும் ஃபிசிக்கல் முடிஞ்சப்பவே அப்ராக்சிமேட்டாக எழுதி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 4 கிலோ குறைக்கணும், 5 கிலோ குறைக்கணும்ன்ட்டு. பட் இந்த வருஷம் எவ்வளோ, அந்த சார்ட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை மேல் அண்ட் ஃபீமேல்னு ரெண்டு பேருக்குமே இதில் தெளிவாக போட்டுறேன். அதை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கணுமோ அதை வந்து இப்போ இருந்தே ஒர்க் பண்ணுங்கள், குறைச்சிடலாம் வெயிட்டை. ஸோ அந்த சார்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் பிளிங்க் ஆகும், பார்த்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது மேல் எவ்வளோ ஹைட் இருந்தால் எவ்வளோ வயசில் எவ்வளோ வெயிட் இருக்கணும், அதே மாதிரி ஃபீமேலுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.